தாய் தொலைக்காட்சியுடன் இருந்திருக்கக்கூடிய உறவுகளை வணங்கி மகிழ்கிறேன். நச்சிந்திரை நிகழ்ச்சியில் நாங்கள் விநாயக பெருமானை குறித்த செய்திகளை நாங்கள் பகிர்ந்து வருகிறோம். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நட்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரீர், பொய்யில்லை கண்ட உண்மை என்று சொல்லுவார் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். அப்படி கற்பகமூர்த்தியாக விளங்கக்கூடிய பிள்ளையார், பிள்ளையார்பட்டி என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டினுடைய ஊரிலே எழுந்தருளி இருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய கற்பக விநாயக பெருமான் மிக புகழ் பெற்றவர். அதுபோல இன்றைக்கும் தமிழ்நாட்டிலே காவிரி தொடர்பான பிரச்சனையை நாங்கள் கேள்விப்படுகிறோம். காவிரி கிடைக்கிறதில்லை, காவிரியில் தண்ணி வருகிறதில்லை, இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள். ஆனால் இதை குறித்து அடுத்த மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு சில சமயங்களிலே இதனுடைய புரிதல் கூட இல்லாமல் இருக்கிறது. ஆனால் இந்த தமிழகத்திலே மிகச் சிறப்பான ஒரு நதியாக காவிரி இருந்திருக்கிறது. சோழர் காலத்திலே அல்லது சரியா சங்க காலத்திலே கூட இந்த நடந்தாய்வாளி காவேரி என்று சொல்லி புலவர்கள் பாடிய காவேரி, திருவரங்கம் வழியாக அந்த காவேரி நதி ஓடி இருக்கிறது. அது தமிழ்நாட்டினுடைய கலாச்சார பண்பாட்டு எழுச்சிக்கு இந்த காவேரி மிக முக்கியமான ஒரு நதியாக இருந்திருக்கிறது. நாங்கள் ஈழத்தவர்களாக இருந்தால் நாங்களே தமிழ்நாட்டை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று சிலர் நினைக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டினுடைய பண்பாடு, நாங்கள் தமிழர்கள் என்கிற போது தமிழ்நாட்டு பண்பாடும் ஈழத்தமிழர் பண்பாடும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்ததாக இருந்திருக்கிறது. அங்கிருந்து இங்கு வருவதும், இங்கிருந்து அங்கு போவதும், இங்கிருக்கக்கூடியவர்களுக்கு அங்கே நெருக்கமான இரத்த உறவுகள் இருப்பதும் எல்லாம் கூட சோழர் காலத்திலே பாண்டியர் காலத்திலே கூட இயல்பான ஒன்றாகவே இருந்து வந்திருக்கிறது. அந்த அளவிலே தமிழ் பண்பாடு, தமிழர் நாகரிக வளர்ச்சிக்கு இந்த காவேரி நதி மிக முக்கியமானது. தஞ்சாவூர் கும்பகோணம் வழியாக இந்த திருவரங்கம் தொட்டு கொண்ட அந்த காவேரி நதி, நடந்தாய் வாழி காவேரி என்று பாய்கிற அந்த காவேரியை கொண்டு வந்தவர், தென்னகத்துக்கு கொண்டு வந்தவர் என்கிற பெருமை கூட விநாயக பெருமானுக்குரியதாக புராணங்கள் சொல்லுகின்றன. நீங்கள் பலரும் இது கேள்விப்பட்ட கதைதான், என்றாலும் ஞாபகம் ஊட்டக்கூடியதாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அகத்திய மாமுனிவருடைய கமண்டலத்திலே காவேரி அடங்கி இருந்ததான். அந்த அகத்திய மாமுனிவர் திருவரங்கம் பக்கத்திலே வந்துவிட்டு திருச்சி, இப்போது இருக்கக்கூடிய திருச்சி பகுதியிலே வந்திருந்து கொண்டு அந்த கமண்டலத்தை வைத்துவிட்டு அவர் தவம் செய்கிற போது காக்கை வடிவமாக வந்த பிள்ளையார் அந்த கமண்டலத்தை தட்டிவிட கமண்டலத்திலே இருந்த தண்ணீர் காவேரியாக பிரவாகித்ததாம் என்கிறதான கதை இருக்கிறது. அப்போது அகத்திய மாமுனிவருக்கு கோபம் வந்து விட்டுதான். தன்னுடைய கமண்டலத்தை தட்டிவிட்டு நதியே நீரை நதியாக மாற்றிய காக்கை யார் என்று சொல்லி திரத்தி கொண்டு போகிற போது அந்த காக்கை வடிவமாக இருந்த பிள்ளையார் குழந்தை வடிவமாக மாறினாராம் என்றும், அந்த குழந்தை வடிவமாக அல்ல சிறுவன் வடிவமாக மாறிய பிள்ளையாரை பிடிக்க ஓடிப்போன அகத்திய மாமுனிவர் அந்த சிறுவனுடைய தலையில குட்டினார் என்றும், குட்டிய உடனே பிள்ளையாராக அந்த பெருமான் காட்சி கொடுத்தார் என்றும், அதனுடைய வழியாகத்தான் இன்றைக்கும் பெருமானை குட்டி கும்பிடுதல் என்று சொல்லக்கூடிய மரபு வந்தது என்கிறதான கதை இருக்கிறது. போ இது கதையாக பார்த்தாலும் கூட எங்களுக்கு இன்றைக்கும் திருச்சிராப்பள்ளியிலே மலைக்கோட்டையிலே மலை உச்சியிலே பிள்ளையாருக்கு, மலைக்கோட்டை பிள்ளையாருக்கு பெரிய கோயில் இருக்கிறது. அது மிக முக்கியமான ஒரு கோயிலாக விநாயகர் வழிபாட்டாளர்களுக்கு இருக்கிறது. ஆக நாங்கள் இவற்றை ஒரு கதையாக சொன்னாலும் கூட இது இந்த காவேரி என்பது இவ்வளவு பண்பாட்டோடு எங்களுக்கு இயைபுடையதாக இணைவுடையதாக இருக்கிறதோ அந்த இணைவுக்கு மிக முக்கியமான ஒரு காரணகர்த்தாவாக இந்த விநாயகப் பெருமான் விளங்கி இருக்கிறார் என்கிறதான நம்பிக்கை எங்களுடைய முன்னோர்களுக்கு இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். திருமுறைகள் கிடைக்கிறது என்றால் திருமுறைகளுக்கு பெருமான் முக்கியமானவர், பிள்ளையார் தான் திருமுறைகளை கண்டெடுத்து கொடுக்கிறார். எங்களுடைய வயல்கள் எல்லாம் செழித்திருக்கிறதா, காவேரியிலேருந்து நீர் வருகிறதா, அந்த காவேரியை கொண்டு வந்தவர் பிள்ளையார். நாங்கள் எழுத தொடங்குகிறோமா, எழுத தொடங்குகிற போது பிள்ளையார் சொல்லிவிட்டு எழுத தொடங்குவோம். எந்த காரியம் செய்ய போகிறோமா, பிள்ளையார் பிடித்து வைத்து காரியத்தை செய்ய தொடங்குவோம். விக்னங்கள் இல்லாமல் போக வேண்டுமா, இடையூறு இல்லாமல் போக வேண்டுமா, தேங்காய் உடைத்து பிள்ளையாருக்கு சமர்ப்பணம், அது பொன்னுருக்க வேண்டுமா, பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்க வேண்டுமா, திருமாங்கல்யம் தாலி கட்ட வேண்டுமா, மாப்பிள்ளை பொண்ணுக்கு தாலி கட்டுகிற போது நாங்கள் தேங்காய் உடைப்போம், பிள்ளையாரை இணைத்து கொண்டு தேங்காய் உடைப்போம். இப்படி எல்லா காரியத்துக்கும் பிள்ளையாரை முன்வைத்து கொண்டு அந்த காரியத்தை செய்தால் பிள்ளையார் அனுகிரகம் பண்ணுவார் என்கிறதான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. முப்பூரமெறி செய்ய சிப்பு பெருமான் எழுந்தருளினாராம் தேரிலே. இந்த எங்களுடைய சமயத்தினுடைய தலைமை கடவுளாக இருக்கக்கூடிய சிவபெருமான் முப்புறம் அசுரர்களை எரிப்பதற்காக தேரிலே எழுந்தருளினாராம். தேர் சக்கரம் உடைந்து போய்விட்டதும் பிள்ளையாரை நினைக்காமல் தேரிலே சிப்பு பெருமான் எழுந்தருளினாலே தேர் சக்கரம் உடைந்து போனதாம். அதற்கு பிறகு பிள்ளையாரை வழிபட்ட பிறகு தேர் ஓடத் தொடங்கியது. பெருமான் தன்னுடைய திருப்பூன்முருவராலேயே அந்த முப்புறங்களையும் எரித்தார்,
முப்புரமேறி செய்த அச்சிவன் உரை ரத்தம் அச்சது பொடி செய்த அதிதீரா என்று நான் அருணகிரிநாத பெருமான் இதை பாடுவேன் திருப்புகழிலே. இப்படி எல்லா கடவுளிலும் தெய்வ சிகாமணி போல, தெய்வங்களுக்கெல்லாம் சிகையிலே வைத்து கொண்டாடக்கூடிய கடவுள் போல தெய்வ சிகாமணியாக விளங்குகிற கற்பகநாதனாக இருக்கக்கூடிய கடபதி விநாயக பெருமான், அந்த பெருமானுடைய அருளாலே எங்களுடைய வாழ்வு செழிக்கட்டும் சிறக்கட்டும், நாங்கள் உலகத்தில் எந்த திசையிலே வாழ்ந்தாலும் பிள்ளையார் எங்களை அந்தந்த இடங்களிலே வந்து காப்பாற்றட்டும் என்று பிரார்த்திப்போம். மீண்டும் இன்னொரு செய்தியோடு சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.